காருக்குள் தனியாக இருந்த உறவுக்கார பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதிக்கு அருகே உள்ள கரைப்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவரது மனைவி தங்கமணி. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கின்றனர். இந்த நிலையில் தங்கமணி வட்டிக்கு பணம் கொடுக்கும் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது இவர்களுடைய உறவினரான கன்னியப்பன் என்பவருடன் கொடுக்கல் வாங்கல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கன்னியப்பன் தங்கமணியிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். ஆனால் அந்த கடனுக்கு வட்டியும் கட்டாமல் வாங்கிய பணத்தையும் கொடுக்காமல் தொடர்ந்து இழுத்தடித்து வந்துள்ளார். இதில் விரக்தியடைந்த தங்கமணி எல்லப்பாளையம் பகுதியில் உள்ள கன்னியப்பன் வீட்டிற்கு சென்று தான் கொடுத்த பணத்தை கேட்டு திரும்ப தரும்படி கேட்டு வந்துள்ளார். இதனால் இரு தரப்பினரும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சில நேரங்களில் கைகலப்பாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கன்னியப்பன் தங்கமணியை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி காலத்துறை பகுதியில் உள்ள தனது நண்பர் சுதாகர் என்பவருடன் தங்கமணி வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த சமயம் தங்கமணியின் கணவர் சுப்பிரமணியும் வீட்டில் இருந்துள்ளார். இதனால் அங்கேயே பதுங்கி இருந்த இருவரும் சுப்பிரமணி வீட்டில் இருந்து வெளியேறும் வரை காத்திருந்தனர். அதன் பிறகு சுப்பிரமணி வீட்டை விட்டு வெளியேறிய பின் கன்னியப்பனும் சுதாகரும் வீட்டிற்குள் சென்று தங்கமணியிடம் மீண்டும் வட்டிக்கு பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு தங்கமணி பணம் கொடுக்க முடியாது என கூறி கடுமையாக திட்டியுள்ளார். அப்போது கன்னியப்பன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தங்கமணியின் கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் போலீஸ் தங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது என நினைத்து அவரது உடம்பை சுற்றி மிளகாய்பொடி தூவியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய இருவரும் குளக்கரை சென்று கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் இருவரும் அணிந்திருந்த ஆடைகளை தீயிட்டு குளித்துவிட்டு அதன் பிறகு அவரவர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் வீட்டுக்கு திரும்பி வந்த சுப்பிரமணி தன் மனைவி கொலை செய்யப்பட்டிருந்ததை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அன்னூர் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி விசாரணை தொடங்கிய 12 மணி நேரத்தில் கொலையாளிகளான கன்னியப்பன் மற்றும் சுதாகர் ஆகியோர் கையும் களவுமாக பிடித்து அசத்தியுள்ளனர். பின்னர் இருவரையும் கைது செய்த அன்னூர் தனிப்படை போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அதே சமயம் வாங்கிய பணத்தை திரும்பி கேட்டதால் உறவுக்கார பெண்ணையே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அன்னூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.